வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது நீங்களே சொல்றீங்க, திணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது திணிப்பு தான், இது ஒரு திணிப்பு இல்லை, பலாயிரம் பல ஆண்டுகளாக அவர் பல திணிப்புகளை செஞ்சுருக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு திணிப்பாங்க. நீங்கள் எப்போது இந்துவானீர்கள்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? எங்கள் மூதாதைகள் பாடல் எழுதுகிறாங்க, கடவுள்களே எங்கள் இனத்தில் தான் பிறந்தான்ட்டு. உங்கள் சிவன் எப்போது வந்தார், உங்கள் முருகன் எப்போது வந்தார், உங்கள் மாயோன் எப்போது வந்தார், அவர்களுக்கு முன்பிருந்தே நாங்கள் வாழ்கிறோம். மாயோன் வந்து எங்கள் குளத்தில் எங்கள் இனத்தில் பிறந்தவர் தான், எங்கள் இனத்தின் இறை தான். முருகன் எங்கள் இனத்தின் இறை தான், அப்படி தான் சிவனும். அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் மூற்ற ஒரு தொல்குடிச்ச ஒரு இனம் அது. அதில் போயிட்டு இது அது வந்து அந்த பண்டிகை இந்த பண்டிகைன்னு சொல்லிட்டு கூடாது. அது கேட்டு ரசிச்சுக்கிறணும். உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு அழுத்தத்திலே இருக்கும்போது, நிறைய வேலைகள் இருக்கும்போது, உங்களுக்கு என்ன ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுதில்ல, நகைச்சுவை தேவைப்படுதில்ல, அது மாதிரி இதை கேட்டு சிரிச்சு. ஆ சரி அப்ப எல்லாரும் சொல்கிறதும் எல்லாத்தையும் கேட்கணும்னு இல்லை. ஆளுநரை சொல்ல சொல்கிறாங்க, சொல்கிறாரு, ஒரு ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, ஆசைப்படுறாரு. இது ஏன் நாடு? இது தமிழ்நாடு. இந்த நிலப்பரப்பு மட்டும் இல்லை தம்பி, அவங்க சொல்கிற இந்தியாவே ஏன் நாடு, பாரத நாடே பைந்தமலர் நாடு. ஏன்னா என்னோடய தர்க்கத்துக்கு வர சொல்லுங்கள், ஆளுநரும் நானும் நேருக்கு நேராக பேசுகிறோம். என்ன இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன்னு வரலாறு இருக்குது எனக்கு. ஊரா நாட்டில் ஓடிப்போய் என் பாட்டை நட்டுக்க முடியுமா? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகன்னு தொல்காப்பியம் தமிழனுடைய தொன்மை இலக்கண நூல் பாடுது. பகருளி ஆற்றனும் பன்மலை அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு சிலப்பதிகாரத்தில் பாடுறாரு. நாங்கள் என்ன புளி வச்சுட்டு போனோமா? இதெல்லாம் பொய்யெழுது, பொய்யுரைச்சம்மா. இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இது தமிழர்களின் தேசம்தான். என்னுடைய மூதாதிகளின் மொழி கூட தமிழ் தான்னு நான் சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் நம்பலாம், ஒரு இனவெறியும் பேசுகிறான், இனப்பற்றில் பேசுகிறாங்க. அறிவாசானால் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? அப்போ பாரத நாடு பைந்தமலர் நாடு. நீங்கள் இதுவரைக்கும் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு முழக்க மட்டும், நீங்கள் ஏன் இப்போ தமிழ் தாய் விருது கொடுக்குறீங்க? பாரத மாதா இறந்து விட்டாளா இல்லை உட முடியாமல் இருக்கல? ஏன்னா தமிழ் தேசியனத்தின் எழுச்சி, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு தமிழ் இளம் தலைமுறையினர் எழுச்சியும் புரட்சியுமாக முழக்கம் விடுவது காதில் விழுது. அப்போ அந்த இடத்த விடக்கூடாதுறான்னு தமிழ் தாய் விருது ஏன் பாரத மாதா விருது கொடுக்கல? ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததில் நிகழ்ச்சி, நீங்கள் கேட்பீங்களா என் தம்பி அண்ணாமலைகிட்ட, உங்கள் அண்ணன் கேட்குறாரு எப்படி, அதுக்கு ஏதாவது பதில் வச்சுருக்கீங்களா? ஏன் பாரத மாதாவை விட்டுட்டு ஓடியான்ட்டீங்க? ஏன்னா இங்கே வாக்கு வாங்கணும்னா நான் பேசுகிறது தான் பேசி ஆகணும். அதனால் ஆளுநர் ரவிக்கிட்ட சொல்லுங்கள், எப்பா நீ வாங்குகிற சம்பளத்துக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலை இப்போ இந்த வேலையை பார்க்காத. தமிழர்கள் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த கூட்டம், நீ எங்ககிட்ட வந்து போதிக்கக்கூடாது. நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுருமா, ஆமாம் சாமி தமிழகம் அப்படின்னு போட்டுருவோமா? ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நான் வந்தேங்க உட்காந்த வர ஒருத்தர் சொல்லிட்டு போங்களேன் பார்ப்போம். இதெல்லாம் சேட்டை, இதெல்லாம் வேறு வேலை செய்யணும். அப்போ பணி பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, யாருடைய தூண்டுதலில் இது என்ன இந்த தீபமா விளக்கா அப்படி சிமிழி விளக்கா அப்படி திரி ஏற்றுறதுக்கு? செவிலியர்கள் போராடுகிற சூழல் இருக்குதா இல்லையா? அந்த போராட்டத்தின் தேவை அவசியமா இல்லையா? அப்போ அந்த போராட்டத்தில் ஆதரவாக நிற்க வேண்டியது ஒவ்வொரு இந்த மண்ணின் மகனின் கடமை. அதை நாங்கள் செய்கிறோம். தூண்டவளா முடியாது யாரையும். நீங்கள் யாருடைய தூண்டுதலின் பேரில் நீங்கள் வந்து 2400 பேரை பணி நீக்கம் செஞ்சீங்க? யாருடைய தூண்டுதலின் பேரில் நிரந்தர பணியாக்காமல் ஒப்பந்த கூலியாகவே எங்களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? யாருடைய தூண்டுதலின் பேர்லேயோ இது நடக்குதுன்னு நான் சொன்னால் எங்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் இதை ஏற்கிறாரா? அப்புறம் பணி பாதுகாப்பு இருக்குன்னா ஏன் பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது? அது சும்மா அதெல்லாம் அதை எதிர்கொள்ள போ, மக்களின் போராட்டத்தை இந்த புரட்சியை எதிர்கொள்ள முடியாமல் எதையாவது ஒரு அவதூறு கிளப்புறவன் தூண்டி விடுறாங்க, தூண்டி விடுறாங்க. இதே தான் பேசுனீங்க, துப்பாக்கி சூட்டில் 15 பேர் செத்து வந்தால் அங்கே சமூக விரோதி ஊடுருவிட்டான். நீங்கள் ஒரு விரோதியும் காட்டல. எங்கே விரோதி? எந்த திசையிலேருந்து வந்தான்? யார் அது? ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கக்கூடாது, அது தவறான. அது அது அப்படி அண்ணன் சொல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அண்ணன் பதிவு பண்ண கருத்து தப்பு வேறு, அவ்வளோதானே?
அதுக்கு அண்ணன் என்ன செஞ்சுருங்க, நாங்கள் போராடிட்டோம், அதுக்கு அறிக்கை கொடுத்துட்டேன், ரெண்டு மூணு தடவை நேர்காணல்லையும் நான் அழுத்தம் கொடுத்து பேசிட்டேன், இல்லை நம்ம 25ஆம் தேதி போகிறேன், அங்கேருந்து மறுபடியும் வேணால் கத்துறேன், வேறு என்ன தான் செய்ய சொல்லு சொல்லு, அவரை தானே எடுக்கணும், நீங்கள் அவரை தானே போய் கேட்கணும். அண்ணன் நிறையா சொல்லிட்டேன், அரசாங்கம் வந்துங்க பாருங்கள், இந்த நூற்றாண்டு நீங்கள் தான் பேசுனீங்க, இது பெரியார் மன்னன், நீங்கள் முற்போக்கு சீர்திருத்த கருத்துக்கள் நிறைய விதைச்சிட்டோம், இது சமூக நீதி கொண்ட மண் அப்படின்னீங்க, சாதிய தீண்டாமையை ஒழிச்சிட்டோம் நீங்கள், குடிக்கிற நீரில் மலத்தை கரைச்சி விட்றேன் அவன் மேலே ஒரு நடவடிக்கை இல்லை, ஏன்னா பாதிக்கப்பட்டவன் எளிய மக்களாக இருக்கான், குறைந்த எண்ணிக்கையில் அந்த நிலத்தில் இருக்கான், கரைச்சி ஊற்றின பெரிய கூட்டமாக இருக்கான், அவன் ஓட்டு உங்களுக்கு வந்துடாது, அது அந்த ஓட்டு நமக்கு எதிராக போயிடும்னு பயப்படுறீங்க, அப்போ நீங்கள் ஓட்டுக்கானவர்கள் தான், இந்த நாட்டுக்காக மக்களுக்காகவும் அல்ல, என் உணர்வை விட என் உரிமையை விட என் ஓட்டு உனக்கு முக்கியமாக இருக்கிறனால தான் நீங்கள் இதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க, ஒருவேளை இப்போ நான் முதலமைச்சர் இது கரைச்சி ஊற்றணுங்க என்ன வந்துடும் நினைக்கிறீங்களா, நீங்கள் கட்டி வச்சு வெளுத்து விட்டுருவேன், அதை அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும், திரும்ப திரும்ப அண்ணன்ட்டு கேட்குறீங்க, நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் மக்களோடு ஒருத்தனாக நிற்கிறேன், நீங்கள் என்கிட்ட கழிக்கக்கூடாது, ஏங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலை, இவ்வளவு தான் இவங்க பட்டியல் சமூகத்தில் பாதிக்கப்பட்டு காலங்காலமாக ஆழ்த்தளத்தில் அழுத்தி வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட அந்த ஆதி தமிழ் குடிகளுக்கு ஆதி குடிகளுக்கு கொடுக்குற மரியாதை இவங்க தான், அவங்க ஓட்டை வாங்கிட்டு தூக்கி தூரப்படுவான், கருவேப்பிள்ள கதை தான், வாசனை எடுத்துக்கிட்டு தூக்கி தூரப்படுவான்ல அந்த கதை தான் இது, தமிழ் தேசியத்துக்கு எதிராக நாங்கள் ரெண்டு அந்த ரெண்டு தேசமே இல்லைங்கிறோம், இந்தியா முழுமைக்கு ஏன் தேசங்கிற தமிழ் தேசியத்தை நிறுத்துறாங்கிறீங்க, நீ தமிழ் தேசத்தை நிறுத்துறாங்கன்றீங்க, நீங்கள் நாங்கள் ரெண்டு தேசமே பொய்யுங்கிறோம், கற்பனை உருவாக்கங்கிறோம், நீங்கள் ஆரிய மாயைன்னு திராவிட தலைவர்கள் எழுதுனீங்க, நாங்கள் ஆரியமும் மாயை திராவிடம் மாயை ஆரிய மாயை இந்தி ஆரியம் இந்தியமும் வெவ்வேறு அல்ல, ரெண்டு ஒன்று தான், அது ரெண்டு பேரும் ரெண்டுமே ஒரு மாயை தாங்கிறோம், அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம், நீங்கள் தமிழ் தேசிய கருத்தியில் கோட்பாட்டை எதிருங்க, நீங்கள் நாங்கள் முன்வைக்கிற கருத்தியில் எதிருங்க, இது தப்புன்னு சொல்லுங்கள், தர்க்கம் செய்யுங்க, அதுக்கு எதிர்த்தர்க்கத்தை எதிர்க்கருத்தை வைக்க நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் கூட தேவையில்லை, என் உடன் பிறந்தார்கள் எனக்கு பின்னாடி வர்ற என் தம்பி தங்கையில் நின்று உங்கள் கருத்தை நொறுக்கேறிவார்கள், அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, சும்மா 19 ஒரு பழியை சொல்லிட்டு போகக்கூடாது, திராவிடத்தை ஏன் நிறுத்தக்கூடாது, ஏன் நிறுத்தக்கூடாது, நீங்கள் இன்றைக்கி என்ன கருத்து பேசுகிறீங்க, இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசுகிற ஒரு வாரமாக பேசுகிறதா, நான் பேசுகிறத திருப்பி எடுத்து பேசிட்டுருக்கிறீங்க, மொழி சிதைந்தால் இனம் சிதையும்னு சொல்கிறீங்களா இல்லையா, பண்பாடு அழியும்னு சொல்கிறாரா இல்லையா முதல்வர், இது யார் பேசுனது, 10 வருஷமாக நான் பேசுனது, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் மொழியை சிதைக்கிறீர்களா இல்லை மீட்டுருவாக்கம் செய்கிறீங்களா, நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்க, ஒரு அரசு திட்டம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், ஏன் இதில் நம்ம பள்ளி கட்டமைப்புன்னு வராதா, சரி பள்ளி இஸ்லாமியர் தொழுகை இடம்னு நினச்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம பள்ளிக்கூட கட்டமைப்பு நீங்கள் கொண்டு வரல, சென்னை கடற்கரைக்கு போங்க, நம்ம சென்னை நம்ம தமிழ் இருக்குது, சென்னை ஏன் தமிழ் எழுத்துல இல்லை, அது ஏன் இங்கிலீஷில் இருக்குது, நம்ம சதுரங்க விளையாட்டு தானே ஏன் ஜெஸ்னு வந்துச்சு, இப்போ தமிழை சிதைக்கிறது நீங்களா யார், அப்போ நீங்கள் பேச வேண்டிய நிர்பந்தத்தை உங்களுக்கு தந்ததே தமிழ் தேசிய அரசியல் தான், அதான் எதையாவது பேசக்கூடாது, திராவிடம் என் திராவிடம் என்ன செஞ்சுன்னு சொல்லுங்கள், திராவிடம் எதுக்கு, இது என் தேசம், இங்கு வாழ்கிற குடிகளுக்கான அரசியல் என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல், எதுக்கு திராவிடம், எவன் திராவிடம், அவன் மொழி எது, அவன் நிலப்பரப்பின் எல்லை எது, பதில் இருக்கா, அப்புறம் திராவிட அரசன்னு பேர் வைக்கிறீங்க, எந்த எல்லை பரப்பு ஆளப்படுறார் அவரு, அந்த திராவிட அரசனின் தாய்மொழி எது, தமிழ் தமிழை பேசினா தமிழன் தானே, தமிழ் அரசன் தானே இதுவரைக்கும் பேர் வந்திருக்கு, அப்ப ஏன் திராவிட அரசன் வருது, திராவிட அரசன் நீங்க எதுக்கு தமிழ் மொழி சிதைவை பத்தி பேசுறீங்க, எந்த மொழியின் சிதைவு, திராவிட மொழினா திராவிடம்னா எந்த எது திராவிடத்தின் மொழி, எதையாவது போட்டு குழப்பிட்டு கூடாது தம்பி, ஒன்று மீனை பிடிக்கணும் பாம்பை பிடிக்கணும் ரெண்டையும் பிடிக்கணும் கூடாது, வேற ஏதாவது கேள்வி, சரி நல்ல பொங்கல் கொண்டாடுங்க, பேசுறதில்ல